வினையால் அணையும் பெயரும் புகழும் என்னை ஆளலாமோ ரமணா. தனியாய் அணையாத ஆன்மாகலாய் ஜொலிக்க நினைவாகும் நீயே நெருப்பு. கவிதை மயமா இருக்கே தவிர ஒரு சத்து இல்லை. நான் சொல்லித்தான் ஆகணும். ஸ்பார்க் இருக்குன்னா நம்ம மக்களை பாருங்க, எல்லாரையும் பாருங்க, சும்மா தெறிக்க விடுறீங்க. ஏன்னா உள்ள பத்திக்குச்சு உங்ககிட்ட. ட்ரூத்து எப்படி வந்து ஒரு ஃப்ளேம் வந்து ஒரு மெழுகுவத்திலேருந்து ஜம்ப் பண்ணும், கிட்ட கொண்டு போனால் ஜம்ப் பண்ணும். அதுக்கு வேண்டிய ஃபியூவல் இருந்ததுன்னா ஜம்ப் பண்ணும். ஒரு பெட்ரோல் இருந்ததுன்னா பெட்ரோல் அப்படி துள்ளி குதிச்சு இன்ஃப்ளமேட் ஆகும். அதை போல் இங்கே ஞானம் வந்து அஞ்ஞானத்தை எரிச்சிட்டு சுடர் விட்டு பிரகாசிக்கும். வைத்தியகாரத்தன்மை பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒன் கான்ட் ஈவன் திங்க். தட்ஸ் த ஃபேக்ட் ஆஃப் ஞானாக்னி. அதனுடைய பவர் வந்து அப்பேற்பட்டது. இவர் வந்து இப்படி கொடுத்துருக்கார். வினையால் அணையும் பெயரும் புகழும் என்னை ஆளலாமோ ரமணா. தனியாய் அணையாத ஆன்ம அகலாய் ஜொலிக்க நினைவாகும் நீயே நெருப்பு. நம்ம கொடுத்துருக்கோம் பதில். வாழ்பவனின் சத்தியத்தில் உலகத்தின் சத்தியமாம். வாழ்பவன் எவன் என்று உணர்வாயானால் லோகமதும் விழுந்துவிடும் உன் முன்னால். லோகம் உணர்வில் எழுந்து விழும் பொய்தானே உணர். வாழ்பவனின் சத்தியத்தில் உலகத்தின் சத்தியமாம். வாழ்பவன் எவன் என்று உணர்வாயானால் லோகமதும் விழுந்து விடும் உன் முன்னால். லோகம் உணர்வில் எழுந்து விழும் பொய்தானே. வினையால் அணையும் பெயரும் புகழும் என்னை ஆளலாமோ. திருப்பி எனைய மீதம் வச்சிருக்கார் அவர். புறமுகத்தே நனவு நிலையில் நான் யார் விசாரம் பண்றாங்களா? எல்லாரும் இருக்கிறது நனவு நிலை தான் சத்தியம். நான் யார் விசாரம் ஆப்ஜெக்டிவா எப்படி பண்றது? ஆப்ஜெக்டிவ்னா என்ன? எனக்கு ஏற்படுகின்ற வினைகள், அதாவது நான் கர்த்தாவா மாறிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு பெயரும் புகழும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதாவது நான் வினை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அகந்தியா இல்லையா அது? வினை புரிபவனா என்ன நான் கன்சிடர் பண்றது? ஆம் ஐ நாட் ஈகோயிஸ்டிக்? ஆம் ஐ நாட் செல்ஃப் சென்டர்ட்? டசன்ட் எ செப்பரேட் செல்ஃப் எக்ஸிஸ்ட் இன் ஒன்? அதுக்கு என்ன இருப்பு? அந்த ஆத்தென்டிசிட்டிக்கே போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஜென்மாந்தரங்களுக்கு தோண மாட்டேன்றது. வேற பகவான் ஆரம்பிக்கிறதே வந்து கேள்விதானு கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டா உங்ககிட்ட ஒண்ணுமே புரியலேன்னு சொல்றது யார் அப்படின்னு கேட்டுருவார். ஏன்னா அனண்ட என்னண்ட நகர விடாம திருப்பி திருப்பி உள்ள தள்ளணும். கேரம்போர்டான்னா கேரம்போர்டை விட்டே எகிர்ற மாதிரியா காய் அடிக்கிறது இல்லையே, அந்தந்த பாக்கெட்ஸ்ல கரெக்டா போடணும். தப்பு தப்பாவும் ஆடக்கூடாது. அத போல என்ன பண்ணணும்? சாதகம் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் வந்து ஆரிஜின் பாயிண்ட்ல தான் எல்லா சாதகங்களையும் நம்ம மூட்டை கட்டி வச்சிருக்கோம். அது ஒவ்வொரு சத்சங்கமும் லைட் போட்டு போட்டு விதவிதமா செப்பனிட்டு செழுமைப்படுத்தி அந்த உள்கண்ணை பவர்ஃபுல் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து உள்ள வந்து தனி ஆள் வந்து எழவே மாட்டான். ஆனா இவர்கள் எல்லாம் சும்மா எல்லாத்துலயும் எதுவும் நான் யார் விசாரம் எல்லாம் பிஸியா இருப்பாங்க. 24 மணி நேரம் கடைசி செகண்ட் வரைக்கும் வாழ்க்கையில பிஸி. இப்படி எல்லாம் ஒரு இது இருக்க முடியும்? பிரதானம் பிரதானமா எடுத்து வைக்கப்படணும். காத்தால எழுந்துட்டு யோசிக்கிறதுக்கு, பிரச்சனை மயமாக யோசிப்பதற்கோ, வாழ்க்கையை தனித்து வாழ்வதற்கோ ஒருவன் ஆரம்பிக்கும் பொழுதே என்னையா ஆரம்பிச்சிட்டியா நீன்ற மாதிரி கிளியரா இருக்கணும். இல்ல பார்த்தாதான் இது புலப்படும்.
பார்த்து சும்மா பார்க்கணும், அதாவது உள்ள பார்ப்பவனற்று எம்டியா ஒரு பார்வை, ஆனா அதுல வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரக்கூடாது. ஓ அப்படியா, ஓ இப்படியா, திருப்பி அதுக்கு கிடையாது. அது வழக்கமான வாழ்க்கை, அதெல்லாம் கிடையாது. இந்த கவுன்சிலிங்கில் ஆன்ம ஞானமும் மெயின். இன்னும் ஸ்பெஷல் டியூஷன் மாதிரி இன்னும் ஷார்ப்பாக வேணும்னா அங்கே வேற 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 வழிமுறைகளை கொடுப்பேன். ஆனால் இங்கே பொதுவில் ஏற்கப்படுது, பொதுவில் பக்குவீகளான நீங்கள் வந்து செமுத்தியாக இருக்கீங்க, அதனால் அப்படியே போகிறது. எது 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 உணர்த்தப்பட்டாலும் அப்படியே உணரே உடனே உணரப்படுகிறது, ஜுவலிக்கிறது, வாழ்க்கை மிளர்கிறது. வாழ்க்கை தான் The taste of the pudding is in its eating. இப்ப அண்ண சரக்கு நல்லா இருக்குன்னா சாட்டா தான் அவன் சொல்லணும், அவன் நாக்கு சொல்லணும், ஆஹா என்னமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அத்தா போல இங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் சாந்தத்தையும் அமைதியையும். பயங்கள் அனைத்தும் போற தன்மை எல்லாம் வந்து அதுதான் கிரிட்டிக்கல் ஹால்மார்க், அதெல்லாம் வந்து தெரியும். ஸோ இவங்க வெறுமை எழுதுறாங்க, வினையால் அணையும் பெயரும் புகழும் என்னை ஆளலாமோ ரமணா. இதை வேற ரமணரை தொட்டுக்கிறது தான் ரொம்ப கொடுமை. எவ்வளோ வந்து ரமணரை பத்தி அவங்கள யாருமே வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்மளும் சொல்றோம், ரமணரும் என்ன சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலிட்டின்னு ஒன்றும் கிடையாது, லௌகீகம்னு ஒன்றும் கிடையாது, ஆன்மீகம் வேதாந்தம் லௌகீகம் யோக சாஸ்திரம் கர்மயோகம் அந்த யோகம் எதுவும் கிடையாதுப்பா. சும்மா ஏதானு உள்ள தனித்து முனைந்து நினைப்பவன் செய்பவன் அவன்தான் நம்மளுக்கு மெட்டீரியல் ஃபுல்லா, எல்லாமே வாழ்க்கையே மெட்டீரியல். எப்பேற்பட்ட சாதகம் தெரியுமா இந்த ஆன்ம ஞான சாதகம் பத்திரம். எனக்கு வந்து ஒரு குறை இல்லை, 11 வயதிலிருந்து ஒரு குறை இல்லை. உலகத்து பார்வையில் அதெல்லாம் செம கஷ்டம், நான் அனுபவிச்சதெல்லாம் கொடுமைகள் வேதனைகள், அது உலகத்து பார்வை. என்னுடைய உறவுகளும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி ஏதானும் கொஞ்சம் ஏற்படும், ஐயோ உனக்கா உனக்கா யாடா என்ன யார் எனக்கா உனக்கான்றதுக்கு எனக்கு உள்ளே போனால் தானே, உள்ளே போகாது. அது என்னமோ ஒரு இரும்பு கோட்டை கவச்சம் போல பயங்கள் எல்லாம் அற்ற ஒரு நிலை, சாவுக்கு அஞ்சாத நிலை. எத்தனையோ பிசிக்கல் டெத்துக்கு உண்டான எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சர்வசாதாரணமா நடக்கும். பிசிக்கல் டெத்தே ஆல்மோஸ்ட் டெட்டு தான், இது வேற ஒண்ணுமே இருக்காதுங்க, லெப்ட் ஓவர். பட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அது என்னன்ட்டு, உண்மையே இதுதாங்க. இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ அந்த உடம்பு யோசிக்காது, உடம்புக்குள்ள யோசனை இருக்காது. ஆனால் எங்கே இருக்கோம்னு கூட தெரியாமல் டே ட்ரீமிங் மாதிரி எங்கேயோ இருப்போம் இருப்போம். இது அஞ்ஞானத்தினால அது தொடருது. ஃபிசிக்கல் டெத்து ஒரு பெரிய கிராஸ் ரோடே கிடையாது, ஏன்னா அது அன்அபேட்டடா, இட் வில் டேக் ஆன் ஃபர்தர் லைவ்ஸ், த நெக்ஸ்ட் லைஃப், நெக்ஸ்ட் லைஃப் இன் எனி ஃபார்ம், பட் இட் வில் பி எக்ஸிஸ்டிங், சூக்ஷம ரூபத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தனிமை தான் இங்க வந்து உருவத்தை அழிக்கணும். நம்ம உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர், அது எங்க பண்றது இப்போ? அதுல இவங்க இந்த மாதிரிலாம் செய்யலாம் எழுதி அது என்னமோ பெரிய உலகத்துக்கே பெரிய இது நீதி போதனை பண்ணிட்டு போற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு எதிர்க்க? பரம்பொருளுக்கு எதிர்க்கே ஒரு செய்யுள்ளா எழுதுறோம். வினையால் அணையும் பெயரும் புகழும் என்னை ஆளலாமோ ரமணா. தனியாய் அணையாத ஆன்மாகலாய் ஜொலிக்க நினைவாகும் நீயே நெருப்பு. என்னதுன்னு புரியல, நினைவாகும் நீயே நெருப்பு, ரமணர் நினைவா? ரமணர் நினைவு வச்சு ஆன்மாகல வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குமா என்ன? அதான் பிசிக்கலா பாக்குறாங்க ரமணரை, பிசிக்கலா பிசிக்கலாவே இல்லை. ஞானம் என்பது பியாண்ட் physics, beyond mind. சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து தானே இங்க ரகலை பண்ணுது, இது கிடையாதுங்க. அதுதான் அகந்தை உருவழிதல் முக்தி. அந்த மாதிரி குடையிறது ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு.